பக்திங்கிறதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப 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 வருத்தப்பட்டு இருந்திருக்கார் வருத்தப்பட்டுட்டு என்னப்பா இது எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு பெரிய ஒரு மாற்றமே கிடைக்காது மாற்றமே கிடைக்கிறது இல்லை மாற்றமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தோம் ஒரு ஒரு நபர் வந்திருக்கார் அந்த நபர்கிட்ட ச யதார்த்தமாக பேசும்போது என்னங்க இப்படி இருக்குது எல்லா தொழிலும் மோசமாக இருக்கேன்னு சொன்னால் இவர் சொல்கிறார் இல்லைங்க என் லைஃப் அதை விட மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிற சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு முறை மருதமலை போய்ட்டு வாங்க முருகன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் கோவை மாவட்டத்தில் இருக்கிறவர் மருதமலை முருகன் கோயிலுக்கு போகிறார் போனோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டங்கள்லாம் இருந்திருக்கு இவரால் உள்ளே போக முடியல திருப்பியும் அவரை டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டிக்கெட் வாங்கப்போ அங்கேயும் கூட்டம் இருந்திருக்கு ரொம்ப என்னடா இது நம்ம எந்த இடத்துல போனால் அதிர்ஷ்டம் இல்லாத ஆளாட்டிருக்கு நம்ம இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டு போயிடுவோம் இப்படி கும்பிட்டுட்டு முருகரை நினச்சி வருத்தப்பட்டிருக்காருங்க அப்படியே படி இறங்கி ரெண்டு அடி கீழே வந்திருக்கார் ஒரு நபர் வந்து மேலேருந்து சார் இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிருக்கேன் என்னென்னு கேட்டிருக்காரு இல்லை எனக்கு நைட்டு ட்ரெயினுக்கு வந்து லேட்டாகி எடுத்து ஒம்பது மணிக்கு எனக்கு வந்து ட்ரெயின் இருக்குது நான் சென்னை போகிறேன் நீங்கள் வந்து இங்கே ஒரு அபிஷேகத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் அட்டன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாரு அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கீங்க அட்டன் பண்ணிக்கிறீங்களான்னு போனோன்னே அதை கையில் சீட்டு வாங்கி பார்க்குறார் கிட்டத்தட்ட அந்த சீட்டை முழுக்க அபிஷேக சீட்டை பூரா இவர் தான் வாங்கியிருக்கார் முன்னாடி போய் உட்காந்து முதல் இடத்துல போய் சாமி கும்பிடுறது சாமியை கும்பிட்டுட்டு பார்த்துட்டேன்னா அவருக்கு அவ்வளோ சிறப்பு பார்த்துட்டேன்னா அந்த பூஜையெல்லாம் முடித்தோன்னா மாலையெல்லாம் போட்டு கையில் பிரசாதத்தெல்லாம் கொடுத்து இருந்து சுவாமியை கும்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறார் இந்த மாதிரி பாரு நான் இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது எனக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் லைஃப்பில் திருப்பி தொழில் ஆரம்பிக்கிறார் நல்ல மாற்றங்கள் இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொன்னோ ஒவ்வொன்றான்னு மாற்றமாக இருக்குது இன்றைக்கி நல்ல நிலமையில வந்திருக்கார் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சார் சார் என் லைஃபே ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிருக்கு சார் முருகட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா அது என்னோடய வாழ்க்கையே இப்படி போயின்னு நான் லக்கி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ இப்படியே வெளியில் நின்று கும்பிட்டுட்டு போயிடலான்னு கீழே இறங்கி வந்தவனே திருப்பி மேலே கூட்டி மேலே தூக்கி விட்ட இறைவன் அந்த மருதுமலை முருகன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்கிறது உண்மை அவர் சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப நான் கீழே இறங்கி வந்துட்டேன் சரி கீழே போயிடலான்னு பார்த்தேன் திருப்பி என்னை மேலே தூக்கி விட்டுவிட்டார் நான் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறார் இறைவனை எப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ எப்போ நினைக்கிறோமோ ஒரே கணம் அப்படியே மாற்றி விட்டுருவார் நீங்கள் நினச்சின்னு இருக்கேன் எதுவுமே நடக்கலை எல்லாம் வெற்றியாகும் அது உண்மை இந்த குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்